அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்துவிட்டு அந்த சின்னத்தை முடக்க ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பாக்கியராஜை அறிமுகப்படுத்தும் கூட்டம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய சி வி சண்முகம், நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்த மத்திய பிஜேபி அரசால் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று பதவி சுகங்களை அனுபவித்த துரோகி ஏற்கனவே சின்னத்தை முடக்கிவிட்டு இப்போது மீண்டும் முடக்க பார்ப்பதாகவும் அவர் குறை கூறினார். ஏற்கனவே இந்த இரண்டு லட்சத்தை முடக்கிறான், மீண்டும் முடப்பதற்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.